ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கரில் ரொம்ப சூப்பரான டேஸ்டில் தக்காளி சாதம் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேங்க. எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறமா நம்ம கடுகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணியாச்சு, இப்போ நம்ம சீரகமும் ஆட் பண்ணிக்கலாங்க. கடலைப்பருப்பு உங்களுக்கு பிடிக்கும்னா கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோ. நான் வந்து இன்றைக்கி கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலேன். பூண்டு வந்து ஒரு 15 பல்கிட்ட ஆட் பண்ணியிருக்கேங்க. இது கூடவே நம்ம வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம கடாயில் செய்கிறத விட இந்த மாதிரி குக்கரில் செய்யும்போது, ஈவனாக அதை சாப்பாடை போட்டு நம்ம கலந்ததை விட இந்த மாதிரி குக்கர்லேயே டைரெக்டாக பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப நல்லா வதங்கணும் இல்லை, ஓரளவு கோல்டன் கலர் வரவளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். லன்ச் பாக்ஸ், பசங்களுக்கு லன்ச் பாக்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாங்க. வீட்டில் ஆஃபீஸ் போகிறவங்களா தானே சரி, சட்டனையும் செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவையும், அதாவது 2 பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன், பச்சை மிளகாவையும் தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு நம்ம பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து தக்காளி வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிக்கிறேங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போ. நல்லா மேஷ் ஆகிடுங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மேஷ் ஆகிடும். பாருங்க, தக்காளி எல்லாமே நல்லா மேஷ் ஆகி வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. தக்காளி எல்லாமே நல்லா சூப்பராக மேஷ் ஆகி வருது. இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்திற்கு ஏற்ப 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் பிடி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெட் சில்லி இருந்தாலும் சாம்பார் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து குழம்பு மிளகாய் பிடி தான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா மேஷ் ஆகியிருக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டே போட தேவையில்லைங்க, அந்த பேஸ்ட்டு சில பேர் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போடாமையே இதே போல் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம நார்மலாக தக்காளி சாதம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரியே இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகி இருக்கணுங்க. இதுலேயும் நம்ம உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம். வேணும்னா உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நான் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் எடுத்து வச்சிருக்க ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இன்றைக்கி பச்சரிசி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே குழையாமல் ரொம்ப சூப்பராக வந்துச்சு. புழுங்கலரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். 2 கிளாஸ் அளவுக்கு, 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். புழுங்கலரிசி ஆட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 2 கிளாஸ் அளவுக்கு 4 கிளாஸ் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பட் செய்யும்போது நம்ம அரிசி ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம குக்கர் விசில் போடக்கூடாது. அந்த மாதிரி போடும்போது சாதம் எல்லாமே நல்லா குழஞ்சா மாதிரி வரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே அடுப்பில் வச்சுட்டு தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டினதுக்கு அப்புறமா தான் நம்ம குக்கர் விசில் போட போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு சாதம் வந்து குழையாமல் வரும். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உப்பு எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாங்க.
இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி எல்லாமே சுண்டி வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம அடிக்கடி ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக நீ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அரிசி உடையாமல் வரும். அவ்வளோதாங்க, சூப்பராக வந்து தண்ணி எல்லாமே நல்லா கொஞ்சம் வத்தியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரே ஒரு விசில் மட்டும் போட்டு எடுத்துக்க போகிறோம். ரெண்டு மூணு விசில்லாம் விடக்கூடாது, ஒரே ஒரு விசில் போதும். எல்லாமே அந்த ப்ரெஷர் எல்லாமே வெளியே போனதுக்கு அப்புறமா தான் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணியாச்சுங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்க. நம்ம தக்காளி சாதம் செமையாக வந்திருக்கு, உதிரி உதிரியாக வந்திருக்குங்க. பார்த்து தண்ணினா ஆட் பண்ணிக்கணும். இதை நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. தக்காளி சாதத்தோட உருளைக்கிழங்கு சிப்ஸ், அப்புறமா பார்த்திங்கன்னா எலுமிச்சைப்பழம் ஊறுக்கா, அதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது செமையாக இருக்குங்க. இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக நம்ம தக்காளி சாதம் வந்திருக்குன்னு. ஈஸியான ரொம்பவே டேஸ்டான தக்காளி சாதத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம்.